என்னுடைய தமிழ் சொந்தங்களே தமிழ் பேசக்கூடிய அனைத்து உறவுகளே முதல்ல இந்த தமிழ் பீப்புள் டாட் காம்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பேஜியில் உள்ள அட்மீன்களுக்கு எனக்கான வாய்ப்புகள் அளித்திருக்கிறார்கள் இதில் பேசுவதற்கு இப்போ என்னுடைய தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படிப்பட்ட எத்தகைய தலைப்புன்னு இந்தியாவுடைய மத்திய அரசு தமிழ்நாட்டுடைய மத்திய அரசுன்னு சொல்கிறத விட இந்தியாவுடைய மத்திய அரசு இந்த நம்மளுடைய நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மோடியோட அரசு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாய்ஸ் கிளியராக இருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க அதை தெரிவிங்க பேசுறது கேட்குதுன்னா நான் மைக் ஆன் பண்ணுறேன் ஓகே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடற்கரை சாலைகள் சொல்லுவோம்ல நம்ம இந்த கடற்கரை பகுதிகளை மத்திய அரசிடம் இந்த கேடு கெட்ட அதிமுக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கேடு கெட்ட மானங்கெட்ட இந்த அதிமுக அரசு கொடுத்துருச்சு இதோட விளைவுகள் மிக பயங்கரமா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பார்த்தோம்னா இந்த இந்த எல்லைகள்ங்கிறது எல்லைகள்ங்கிறது மீனவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லைகள்ங்கிறது வேற இரண்டு வகையா பிரிக்கப்படும் எல்லைகளே ஒரு வகையான எல்லைகள் பாத்தீங்கன்னா ராணுவ கட்டுப்பாட்டில் வரும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் ராணுவ கட்டுப்பாட்டில் வரும் கடற்படைக்கு கட்டுப்பாட்டில் அவர்களுடைய எல்லைகள் மாத்திரம்தான் தான் அந்த இந்திய எல்லையை பாதுகாக்கக்கூடிய அந்த அந்த பார்டர் அந்த அந்த ஏரியா ஸோ அந்த மீனவர்கள் அதுக்குள்ளார நம்ம தமிழக மீனவர்கள் போகலாம் மீன் பிடிக்கலாம் வரலாம் ஆனால் இப்போ உள்ள காலம் இப்போ எப்படி பார்த்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாத்தல்ல இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டெட் பாடி அரசு இப்போ அவர்களுக்கு மத்திய அரசுக்கு ஒப்புதல் அளித்திருக்கு எப்படி ஒப்புதல் பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய முழுக்க ஒட்டுமொத்த கடற்கரை பகுதிகளையும் மத்திய அரசின் கீழ் வருது மத்திய அரசின் கீழ் வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா தரைவழி ரீதியாக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நீங்க பாத்திருப்பீங்க இந்த என்ன சொல்லுவது அது ஆங்கிலத்துல சொல்றேன்னு எப்படி சொல்றது பைபாஸ் ரோடு அதான் சொல்லுவோம் பைபாஸ் ரோடு நம்ம ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கப்பம் கட்டி போறவன் சென்னை போறப்பலாம் சென்னை டு நாகப்பட்டினம் இந்த ரோட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கப்பங்கட்டி நம்ம போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வழிலையும் ஐம்பது 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 நூறுன்னு சொல்லிட்டு இப்போ இரநூறு முந்நூறு ஆகிட்டாங்க இந்த கப்பங்கட்டிட்டு போகிற வழிகள் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த அந்த சாலைகள்லாம் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அத்தனை சாலைகளையும் அத்தனை சாலைகளையும் பெண்ணா வழிபாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஒப்படைச்சிட்டாங்க இது உங்க உங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது நம்ம நமக்குலாம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம முன்னாடியே சொல்றோம் ஒரு ஒரு வருத்துக்கு முன்னாடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுக்கு மனதில் படுறது அப்படி நம்ம எடுத்து சொல்றோம் அதுதான் நடந்துக்கிட்டு வருது கடைசி வரைக்கும் இதை நீங்க எளிதாக கடந்துட்டு போயிடுவீங்க இதனால பாதிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல வாழக்கூடியவர்களும் இப்போ புதியதாக இப்போ இந்த கடல் ரூட் போடுறேன்னு சொன்னாங்க ஓகே சந்தோஷமான விஷயம் இந்த கடல் ரூட்டுங்கிறது இந்த கடல்ல கடல்ல வழித்தட வழித்தடம் அமைக்கிறதுங்கிறது ஒரு சிறந்த ஒரு இது உலகத்திலேயே உலகத்தில் நாடு முக்கியமாக பொருளாதாரத்தில் முன்னேறணுன்னா தற்சார்பு கொள்கை தற்சார்பு கொள்கைக்கு அடுத்தபடியாக என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அது போக்குவரத்து போக்குவரத்துங்கிறது வாட்டர் டிரான்ஸ் ஆகட்டும் ரோட் முக்கியமாக இந்த ரோடு அண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷன் இந்த இரண்டும் ஒரு நாட்டில் ஒரு ஒரு சிறந்த முறையில் அமைஞ்சிருச்சுன்னா அந்த நாடை பாத்தீங்கன்னா அருமையாக வளரும் அதுக்கான எடுத்துக்காட்டு பல நாடுகள் இருக்கு உலகத்துல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அந்த கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு அந்த 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 ரோடு ஒரு இந்த ஒரு ஒரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஆண்ட காலத்துல நீங்க ரயில்வே தண்டவாளம் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த ரயில்வே தண்டவாளம் அவன் ரயிலில் எந்த பண்ணி அதிகமான நீங்க ரயில்ல எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை சாலைகளில் தான் இருக்கும் ஏன்னு நமக்கு விளங்காது முக்கால்வாசி பேருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் போட்டது நம்ம சுகமாக போயிட்டு வர்றதுக்கு கிடையாது அவன் இந்தியா அளவுல அடிக்கிற கொள்ளைகளையும் அவன் இந்தியா அளவுல வாங்கக்கூடிய மானியங்களையும் இந்தியா அளவுல அவன் கலெக்ட் பண்ற வரிகளையும் தங்கம் வைரம் இது போன்ற அனைத்து தானியங்கள் அரிசி என்னென்ன வகைகள் அவன் இருந்து பிடுங்கிறானா அத்தனையும் எளிதாக கப்பல் முறையில் ஏற்றி கொண்டு படகுலேயோ கப்பல்லையோ ஏற்றிட்டு அவனுடைய நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி தான் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷனை கட்டுவீனிங்க எல்லா ஊர்லேயும் பார்த்துருப்பீங்க ரயில்வே ஸ்டேஷன் கடக்கர் பக்கம்தான் இருக்கும் நடுவில் வராது நூற்றுல தொண்ணூற்றி ஒம்போது ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கும் முக்கியமாக அதிகமாக நம்ம இப்போ இந்த கூட்ஸு கூட்ஸுக்குன்னே அந்த அந்த எப்படி எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கூட்ஸுன்னு சொல்கிறத விட தமிழில் சொல்லலாம் ஓகே இந்த சரக்கு ஓகே அந்த மாதிரி அந்த மாதிரி வகை நெல் மூட்டைகள் இந்த மாதிரி வச விஷயங்கள்லாம் அதுக்குன்னு தனியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் சில இடத்துல ஸோ இப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் ஒரு நேரத்தில் என்ன பண்ணானோ இப்போ அதே தான் இப்போ மத்திய அரசும் இப்போ கையில் எடுத்திருக்கிறாங்க அந்த திட்டத்தை அதுக்கு முழுக்க முழுக்க உடந்தையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி அரசு இவனும் இந்தியாவை மு முற்றிலுமா கூட்டி கொடுத்துட்டானோ தமிழ்நாட்டை முற்றிலுமா கூட்டி கொடுத்துட்டானோ பச்சையாக சொல்கிறேன் சாரி முற்றிலுமாக அவங்களுக்கு கூட்டி கொடுத்துட்டாங்க மத்திய அரசுக்கு ஒருவேளை ஜெயலலிதா அம்மா வெளில வந்துட்டாங்கன்னா அவங்களையும் பிடிச்சி மோடிட்டு கொடுத்துருவாங்க கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு நாள் வச்சிருந்தேன் பொண்ணு அந்த அளவுக்கு ஒரு கேடு கட்ட அரசு தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதற்கான முடிவு யார் கையில் இருக்குன்னு தெரியல ஆனால் கூடிய விரைவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்ம விரும்பிக்கிட்டு இருக்கிறோம் சரியா இப்ப இதுல என்னடா இது இப்படி கொடுக்கறதுனால இதுல என்ன பிரச்சனை இவனுக்கு என்ன இவன் எதுக்கு இதை பத்தி பேசுறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எல்லாரும் நினைக்கிறது தான் ஆனா இதோட பிரச்சனைகள் என்னன்னு இருக்கும் பிரச்சனைகள் இதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும் லேசான விஷயங்கள் கிடையாது இந்த கடற்கரை நீங்க கையில் எடுக்கும் போது ஆல்ரெடி நீங்க ஸ்ரீலங்கால திரிகோணமலையில பல கோடி ரூபாய் பல மில்லியன் டாலர்ஸ்ல கொண்டு வந்து சைனாவோட துறைமுகம் கட்டப்பட்டு அது செயல்பாட்டுக்கு வரப்போகுது ஆல்ரெடி சைனா ஃபுல் கண்ட்ரோலில் வந்து வச்சுட்டு அவர்களுடைய ஆர்மி அங்கே இருக்கிறாங்க அவர்களுடைய பாதுகாப்பில் அங்கு அவர்களுடைய பாதுகாப்பில் அவ் அவர்களுடைய தொழில்நுட்பத்தில் அந்த துறைமுகம் மிகவும் பலமாகவும் உலகத்திலேயே விளங்கிக்கணும் நல்ல உலகத்திலே மிகப்பெரிய நல்ல பலக பலமாகவும் மிகப்பெரிய தொழில்நுட்பத்திலும் கட்டக்கூடிய ஒரு துறைமுகம் அது சைனாவில் அவங்க சைனாவில் கூட அவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தை அவங்க உபயோகப்படுத்தலை ஆனால் திருக்கோண உபயோகப்படுத்துகிறாங்க இதே இதே மறைந்த மறைந்த அப்துல் கலாம் கூட இந்த ஒரு ஒரு இது ஒரு விடயத்தை எடுத்து சொன்னார் ஒரு ஒரு பெட்டியில நான் முன்னாடி பாத்திருக்கேன் அதே மாதிரி இந்த நம்மளுடைய பிரபாகரன் பிரபாகரன் புலிகள் அங்க இருந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இப்ப எப்படி பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டான் மேலேயும் வந்துட்டான் சைலையும் வந்துட்டான் அந்த சைனாக்காரன் ஆனா இவனு இன்னைக்கு வரைக்கும் வாய முடி இருக்கிறான் பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு ஒரு விடுதலை புலியோட தலைவர் பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்க வாழ்ந்தாருங்கிறத விட அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்தோட ஒரு சேனாதிபதியா மாதிரிதான் நம்ம பார்த்தோம் அவர் ஒரு ஆக்சுவலி அவர் ஒரு சேனாதிபதி இந்திய ராணுவத்துடைய ஒரு சேனாதிபதி நம்முடைய படைத்தலைவன் அங்க இருக்கிறான் நம்மளுடைய படைத்தலைவன் அங்க இருக்குனா நம்மளுடைய படைகள் அங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கருவம் இருந்துச்சு நம்மகிட்ட நம்மளுடைய எவ்வளோ நெருங்க முடியாதா தமிழ்நாட்டு உள்ளார அப்படின்னு ஒரு கருவம் இருந்துச்சு ஆனா அந்த கருவத்தை முற்றிலும் அழித்தார்கள் முற்றிலும் அந்த கருவத்தை நம்ம அவர்கள் அழித்தார்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலுடைய நம்மளுடைய கருவத்தை அவங்க அழிச்சாங்க பிரபாகரன் அழிக்கிறேன் விடுதலை புலியில அழிக்கிறேன் சொல்லிட்டு ரெண்டு லட்சம் மக்களை வண்டியில போட்டு கொண்டு எல்லாத்தையும் பிள்ளைகள் வரைக்கும் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்ல தங்கியிருந்த அனைத்து அத்தனை பேர் அடிச்சு கொன்னாங்க இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாரு காரணம் பாத்தீங்கன்னா சோனியா காந்தி சோனியா காந்தி மட்டுமல்ல சோனியா காந்தி பாகிஸ்தான் அமெரிக்கா இது போன்ற ஒரு இருபது நாடுகள் சேர்ந்து ஒரு விடுதலை ஒரு இனத்தை அழைச்சாங்க ஒரு தமிழ் இனத்தையே எல்லாமே முழுக்க முழுக்க இதுதான் எல்லாமே அரசியல் தான்ப்பா இதே இதே அன்னைக்கு அமெரிக்கன் அமெரிக்கன் கவர்மெண்ட் நம்மளுடைய பிரபாகரன்ட்ட கேட்டாங்க திருக்கோணமலையில் எனக்கு ஒரு ஏர்பேஸ் அமைச்சிக்கிறேன் எனக்கு ஒரு கப்பல் வழித்தரத்தை அமைச்சிக்கிறேன் எனக்கு ஒரு துறைமுகத்தை அமைச்சிக்கிறேன் எனக்கு அதுக்கான அனுமதி நீ கொடுத்தினா நான் உனக்கு தனியில வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கேட்டான் கேட்டேன்னு தான் கொடுத்துருப்பான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருப்பான் ரெண்டு செகண்ட்ல வாங்கி கொடுத்துருப்பான் அமெரிக்கா நினச்சிருந்தான் அந்த காலக்கட்டத்தில் ஆனால் நம்மள்தான் சூடு சொரண நம்ம தமிழை எப்படி வரோம் அந்த மன மனசு வரோம் வெல்லப்படான்ட்டார் பிரபாகரன் அது எனக்கும் மாமனுக்கும் மச்சானுக்கு உள்ள சண்டை நீ யாரா உள்ள வரது போடான்னு சொல்லிட்டு நான் சிங்கிள நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அனுப்புனாரு கடைசியில எப்படி சூழ்ச்சிகள் தான் வெண்டிச்சு அமெரிக்கனுடைய சூழ்ச்சிகள் தான் வெண்டிச்சு முழுக்க முழுக்க அமெரிக்கா பின்னாடி செஞ்சா ஆனா பாருங்க கடைசியில சைனா அழகா வந்து இப்ப திருக்கோணமலையில அந்த இடத்த பிடிச்சிட்டான் ஒரு நாட்டோட வளர்ச்சியே பாத்தீங்கன்னா கடல் கடல் சார்ந்த இடங்கள் தான் கடல் கடல் சார்ந்த இடங்கள் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு போற ஷிப் ஒன்னும் எடுத்துக்காட்டுக்கு ஒன்னும் சொல்லுவாங்க சேது சமுத்திர திட்டம் ராமர் பாலன் சொல்லிட்டு அது ஆக்சுவலி ஏதம் ஏதம் பிரிச்சின்னு சொல்லுவாங்க ஒரு ஆள் கண்டுபிடிச்சாருன்னு அது இயற்கையோட அது மத நம்பிக்கை அதுல பேருமே தலையிட வேணாம் ஆனா அந்த இடத்துல இந்த சேது சமுத்திர திட்டம் நடந்து நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அதை தடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த காவிகள் தான் தடுத்தாங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சார்ந்தவர்கள் தான் அந்த அமைப்பினர் தான் அந்த சேமு சேது சமுத்திர திட்டத்தை முற்றிலுமாக தடுத்தாங்க ஒருவேளை அது சக்சஸ் ஆயிருந்துச்சுன்னா இன்னைக்கு சிங்களம் சிங்களம் அவனுக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டான் சைனா காரனுக்கு சைனா அங்க வந்திருக்க மாட்டான் இப்ப நம்மளுடைய கப்பல் இப்ப நீங்க கேரளால இருந்து ஒரு கப்பல் இப்ப தமிழ்நாடு இந்த சைட்ல இருந்து ஆந்திரால இருந்து ஒரு கப்பல் கிளம்புதுன்னா எப்படி கப்பல் கிளம்பி மும்பைக்கு போகுதுன்னு வச்சீங்களேன் அது எப்படி போகணும் கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவை தாண்டி ஸ்ரீலங்காவை சுற்றிக்கிட்டு தான் வரணும் ஸ்ரீலங்காவில் போயிட்டு தான் வரணும் ஆனா நம்மளுடைய சேது சமுத்திர திட்டம் இருந்துருச்சுன்னா அப்படி உள்ள புந்து வந்துருவாங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டோட அரசு முழுக்க முழுக்க முழு அனுமதி எந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு அந்த சைன் பண்ணும்போது கொஞ்சம் கமிட்மெண்ட் வைப்பாங்களே அந்த ஒரு எந்த ஒரு கமிட்மெண்ட் கூட அவங்களுக்கு அவங்க கொடுக்கல என்ன வேணும்னு கேட்டாங்க எடுத்துக்க எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த இந்த கடற்கரை சாலைகள் அத்தனையும் கொடுத்துட்டாங்க இப்ப சென்ட்ரல் என்ன பண்ணும் போதுன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசு அவங்களுக்கான போக்குவரத்து தளத்தை அமைச்சிக்குவாங்க அதனால் மக்களுக்கோ யாருக்கோ எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கடற்கரை ஓரங்களில் சாலைகள் அமைக்கப்படும் ஃபோர் வேல்னா மிகப்பெரிய சாலை சாலைகள்லாம் ஹைவேல சாலைகள் அமைக்கப்படும் அமைக்கப்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா மீனவர்களை கொண்டு வந்து நெருக்குவாங்க அந்த இடத்துல மீனவர்களை அங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீனவ குப்பங்களும் மீனவ துறைமுக முகங்களும் இது போன்ற அவர்களுக்கு இப்ப ஆல்ரெடி அவங்க மீன் பிடிக்கிற வாழ்வாதாரத்தை இழந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் அவங்களுடைய வருமானமே இப்ப வரக்கூடிய நிலைமையில இருக்கும்பொழுது அவங்க உயிரை பணையை வச்சு அதுவும் சம்பாதிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்ப இன்னும் அவங்க பல பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க நீ கடலுக்கு போனா ஜிஎஸ்டி போடுவான் அது போட்டா இது போடுவான் என் என்னான்னு அணிய பாத்துருப்பீங்க இப்ப மூணு வீடு வச்சிருந்தா மூணு ரூம் வச்சுருந்தா உங்களுக்கு ரேஷன் கார்டு கட் செய்யப்படும் குளிர் சாதன பெட்டி குளிர் சாதன பெட்டிங்கிறது ரெண்டாயிரம் வரைக்கும் பழைய இது விற்கும் வாங்கி எத்தனையோ வீட்டில் இருக்குது என் வீட்லையும் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் பழசு தான் பழைய தான் வாங்கி வச்சேன் ஒரு நேரத்தில் ஐயாயிரவாய்க்கு வாங்கி வச்சேன் என்னோடய புதிய இது வாங்க எனக்கு வசதி இல்லாமல் ஆனா ஒவ்வொரு காலக்கட்டம் மாறும்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே மாறிக்கிட்டே போகுது நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அதையெல்லாம் ஒரு முற்றிலுமா வச்சுட்டு அதையெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு இவங்களுடைய கொள்கைகள் வேற மாதிரி போயிட்டு இருக்கு முழுக்க முழுக்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க தமிழ் இளம் தமிழ இளம் தமிழ் தேசியத்தை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு கேட்குறாங்க நம்மள இப்ப அதோட நெருக்குதல் தான் ஒன்று ஒண்ணு இப்போ தமிழ்நாட்டை முற்றிலும் அழிச்சா அவனுப்ப தமிழ்நாடுங்கிற ஒரு நாடு பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியாவுலேயே ஒரு சிறந்த மாநிலங்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் நீங்க மும்பை பாத்துக்கலாம் மும்பை வளர்ச்சி அடையுது ஒரு நாள் ஒரு நாலஞ்சு கண்ட்ரி தான் நாலஞ்சு ஸ்டேட்ஸ் தான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறது அவங்க தான் அதிகப்படியான ஜிஎஸ்டி கொடுக்க போறாங்க அதிகப்படியான வரி மத்திய மத்திய அரசு கொடுக்க போறது நம்ம தான் பாக்கி உள்ள உள்ள நாடுலாம் பாக்கியுள்ள மாவட்டெல்லாம் வாயம் முட்டு சுமார்ட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை கேரளாக்கு பிரச்சனை கிடையாது அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை கேரளாவில் ஒரு ஃபேக்டரி கூட திறக்க விட மாட்டாங்க ஒரு கொக்கோ கோலா கம்பெனி திறக்க விட மாட்டான் நம்ம தானே இழிச்சவன் தமிழ்நாட்டு தமிழக மக்கள் சோ நம்மள்ட்ட என்னத்தையும் கொண்டு வருவான் அணுமின் நிலையை தங்க கொண்டு வந்து வைக்க மாட்டான் ஆனா நம்மகிட்ட இருக்கு அஞ்சு இருக்கு ரெண்டு வேலை மூணு வேலை செய்யலை இன்னும் ரெண்டுக்கு மாண்புமிகு முது மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போயிட்டு ரஷ்யால புத்தின் கூட ஒரு சிக்னேச்சர் பண்ணிட்டு வந்தாரு இன்னும் இரண்டு அணு உலையை கொண்டு வரதுக்கு அந்த அணு உலையில என்னத்துக்கு அணு உலை செறிவிட்டுறது என்னது யாருக்கா சரி விட்டுறாங்க இந்தியா ராணுவத்துக்கான சரி விட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தாலும் கிடையாது இங்க செறிவிட்டி மின்சாரம்னு சும்மா பொய் சொல்றது நம்மள முட்டாள முட்டாள்தனம் பண்றது பல கோடி பில்லியன் மில்லியனை பணத்தை வாங்கி மத்திய அரசு அவங்க வச்சிக்காம அவர்களுக்குள்ள பிரித்துக்கிட்டு அந்த பணத்தை இவங்களுக்கு ஈரோனியத்தை இங்கே செறிவூட்டி அந்த ஈரோனியத்தை அவங்க பாதுகாப்பாக ரஷ்யாவுக்கு அனுப்பிடுவாங்க அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவாங்க உலக நாடுகளுக்கு விற்றுடுவாங்க ஆனால் ஈரோனியம் செறிவூட்டப்பட்ட அந்த ஈ அந்த அந்த ஈரோனியம் வேஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த 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 வேஸ்ட்டை செய்வாங்க நம்மளுடைய ம நம்மளுடைய மண்ணில் புதைப்பாங்க புதைக்கிறது மட்டும் இல்லாமல் முடிந்த அளவுக்கு கடல்ல இறக்கிடுவாங்க அந்த ஈரோனியத்தை நீங்க இந்த சோமாலியங்கிற ஒரு நாட நீங்க பார்த்துருப்பீங்க அனைவரும் சோமாலியா நாடு அவர்கள்லாம் ஒரு தீவிரவாதி அந்த நாடு ஒரு இஸ்லாமிய கண்ட்ரியா இருக்கிறதுனால அதை ஈஸியாக போயிடுச்சு அமெரிக்கன்ஸுக்கும் இந்த ஊடகத்துறைகளுக்கும் வெறும் வெறி எளிதாக போயிடுச்சு அவர்களை தீவிரவாதின்னு சித்தரிக்கிறதுக்கு அவர்கள் கள்ளக்கடத்தல்காரர்கள் கடத்தல்காரர்கள் கப்பல் வரி வழிப்பறி கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் சோமாலியா இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு செல்வந்த நாடு சோமாலியா இயற்கை வளங்கள் அனைத்தும் இருந்த ஒரு நாடு அதை முற்றிலுமா அழிச்சாங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த ராணுவம் கிடையாது ஒரு 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 வழிகாட்டி இல்ல அவர்களுக்குள்ள ஒரு ஒரு ஜாதி பிரச்சனையோ அந்த மத பிரச்சனைகளை தூண்டி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டில் கொண்டு போயிட்டு இவங்க கொண்டு போற கொட்டிட்டு இருந்தாங்க என்ன கெமிக்கல் வேஸ்ட் ஃபுல்லா கெமிக்கல் வேஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட என்ன செய்வோம் அமெரிக்காரன் ரஷ்யாக்காரன் எல்லாம் கொண்டு போய் அவன் அங்க போய் கொட்டினா ஈரோனியம் எல்லாத்தையும் கடலில் கொட்டினான் மீன் கிடையாது அவர்கள் கடலில் கொட்டும் போது மீன் கிடையாது முக்கியமான மியா தொழிலே அந்த நாட்டோட தொழிலே சோமாலியால மீன் மீன்பிடி தொழில்தான் மீனவர்கள் தான் அதிகம் அந்த நாட்டில் செல்வ செழிப்பாக வாழ்ந்தவங்க இவங்க கொட்டின யூரோனியத்தில் மீனுங்கிற ஒரு விஷயமே எல்லாம் பிடிச்சு அந்த நீர் செத்து போச்சு அந்த இடத்துல கடல் இன்னைக்கு வரைக்கும் கொட்டிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டில் கொட்டிகிட்டு இருக்காங்க இப்போ அதே தான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இப்போ இந்த நம்ம நாட்டில் வந்து நீங்க படங்கள் சிங்க மூணுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க சிங்க மூணுங்கிற படம் இந்த கட்டுரையில் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டேன் படம் இப்போ இல்லை பத்து வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு இந்த படம் இதை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் பல புத்தகங்கள்ல அந்த இவேஸ்டுங்கிறத எலக்ட்ரானிக் வேஸ்ட் அதை கொண்டு வந்து ஃபுல்லாக கொட்டுறாங்க அது இந்தியாவிலே அதிகமாக வந்து இறங்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மோடி சர்க்கார் இருந்தார்ல பதினோரு வருஷம் அவர் மோடி ச ஒன்பது வருஷம் நிற்கிறார் மோடி சர்க்கார் இருந்த காலத்தில் தான் கொண்டு வந்து இவேஸ்ட் கொட்டினாங்க அதே மாதிரி இந்த கப்பல் உடைக்கப்பட வேண்டிய கப்பல் வெளிநாட்டில் உடை அங்கே உடைச்சா அவங்களுடைய அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகிடும் அந்த அட்மாஸ்பியர் கேடு வீணாக போயிடும் அந்த அட்மாஸ்பியர் அந்த அட்மாஸ்பியர் வீணாக போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவங்க நாட்டில் சட்டத்திட்டத்தில் அனுமதி கிடையாது அந்த கப்பலை உடைக்க சீப்பான ரேட்டில் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வித்திரு போயிடுவாங்க அதை நம்மளுடைய முதல்வர் நம்ம முன்னாள் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி வாங்கி அந்த குஜராத்தையும் நாசம் பண்ணிட்டார் கேன்சர் இப்போ இன்றைக்கி வரைக்கும் இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கேன்சர் கேன்சர் உள்ள மாநிலம் குஜராத் முதலிடமாக இருக்குது அதுவும் அந்த கப்பல் அந்த அந்த உள்ளவங்களுக்கு அந்த ரேடியேஷன் பரவி அவங்களுக்கு நிறைய நான் இப்போ ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கப்பலில் நியூக்ளியர் கப்பல் வரைக்கும் இருக்குது நியூக்ளியர் இப்போ யூஸ் பண்ணாத எந்த ஒரு துறையுமே கிடையாது ராணுவத்தில் அந்தளவுக்கு பிடிச்சி சாதாரண விஷயங்கள் வரைக்கும் இப்போ நியூக்ளியர் யூஸ் பண்ணுங்க வருங்காலத்தில் சொல்ல முடியாது மாதிரி மொபைலில் கூட இப்போ நியூக்ளியர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவாங்க காருக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்றதுக்கு அதுக்கு நம்ம எந்த ஒரு இதுவும் கிடையாது அடுத்ததாக இப்போ நான் வரும் மேட்டருக்கே வருவோம் டைரக்டாக இந்த இப்ப இந்த இந்த மத்திய அரசு கொடுக்கப்பட்ட நம்மளுடைய மத்திய அரசுக்கு ஒரு இடம் ஒரு துண்டு இடம் கிடையாதுங்க மத்திய அரசுங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க நம்மளை ஏமாத்துறாங்க நம்மளுடைய இயலாமை தான் அவர்கள் நம்மளை ஆட்டுவிக்கிறது மத்திய அரசு என்ன மாநில அரசு என்ன மத்திய அரசுங்கிறதுக்கு ஒரு துண்டு இடம் கிடையாது அவனுங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அனைத்தும் சேர்ந்தது தான் இந்தியா அவங்களுக்கு அப்படித்தான் ஆட்சி ஆண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுதந்திரம் பெற்ற காலத்துலேருந்து அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சொத்து இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க மத்திய அரசுக்குன்னு கிடையாது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லாமே மக்களுடைய சொத்து எல்லாமே மக்களுடைய சொத்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் அவ்வளவுதான் தான் நம்ம இன்னைக்கு தற்சார்பு கொள்கையை விட்டோமோ இருந்து நம்ம மேலே ஏறி அடிக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கைகளாக கொள்கைகளாக இருக்கு நம்ம ஒத்து போக மாட்டேங்கிறோம் எதுக்குமே ஒத்து போக மாட்டேங்கிறோம் அதனால எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் நல்ல நலத்திட்டங்களையும் கொண்டு வர மாட்டாங்க அப்படியே அதிமுக அரசு இன்னைக்கு அவங்க கால விழுந்து நக்கிக்கிட்டு கிடந்தாலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு நலத்திட்ட நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்களா ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்களா இல்ல என்ன சொல்றாங்க நம்மளுடைய அக்கா பரட்டை சௌந்தரிய சௌந்தரராஜனா அவங்க பேருனா உம் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்றாங்க அந்த அம்மையார் என்ன சொல்றாங்க நீங்க பிஜேபி இங்க ஆட்சி கால் பதிக்காத வரை இங்க பிஜேபி பிஜேபிக்கு நீங்க ஆதரவு தராத வரை ஒண்ணும் கிடைக்காது ஹெச்ராஜா என்ன சொல்றான் அதே தான் சொல்றான் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றான் அதையே தான் சொல்றான் அந்த காமெடி பண்ணிட்டால சீதாராமா பேர் எனக்கு வாயில வரல சோ இப்ப நம்மளப்ப இருக்கக்கூடிய முழுமையை நல்லா யோசனை பண்ணி நீங்க இந்தியா சுத்தினா உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடுங்க இந்தியாவிலேயே சிறந்த வளம் மிக்க மாநிலம் ஒரே ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு யாராவது இல்லைன்னு சொன்னா நான் கோபப்படுவேன் நீங்கள் வெளி வெளி மாநிலம் போயிட்டு வாங்க ஒரு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்த்துருவாங்க ரொம்பலாம் வேணாம் மும்பை போயிட்டு வாங்க நீங்க எல்லாமே இருக்கும் பில்டிங் இருக்கும் எல்லாமே இருக்கும் மும்பையில் வேலை பார்க்க உணவு என்ன தெரியுமா பண்ணுங்க பண்ணு துண்டு பிரெட் பீஸ் தான் அவங்களுடைய சாப்பாடு இவ்வளவு சில கொடுப்பான் பதினஞ்சு ரூபா கொடுத்தான் முன்னாடி பத்து ரூபா அவர்களுடைய இப்போ உணவு வேலை இப்போ ஜிஎஸ்டி அதுன்னு சொல்லிட்டு வேலை போய் போயிடுச்சு எங்கேயோ போயிடுச்சு அவர்களுடைய உணவு அதுதான் அவங்க ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க ஆனா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு இந்த பண்ணு தான் பல மாநிலத்தவர்கள் கிடப்பாங்க சுவிட்சர்லாந்து மாதிரி தான் இப்ப சுவிட்சர்லாந்துக்கு ஒரு மொழியே கிடையாது தெரியுமா உங்களுக்கு சுவிட்சர்லாந்துல ஒரு நிரந்தர மொழிங்கிறது தாய்மொழிங்கிற ஒன்று கிடையாதுங்க சுவிட்சர்லாந்தில் பல தரப்பட்ட மொழி தாங்க கவர்மெண்ட்ல கிடையாது இந்த தாய்மொழிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு சுவிட்சர்லாந்துக்கு கலாச்சாரமே கிடையாதுங்க கலாச்சார மொழியே கிடையாதுங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டாவே கலாச்சார மொழி முதல் மொழியே தமிழுங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஹிந்தி தோன்றுச்சு பாரசீகமும் உருதும் கலந்து தானாங்க சமஸ்கிருதமும் கலந்து தானங்க உருது தோன்றுச்சு ஸோ நம்மளுடைய மூத்த மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு தமிழ் மொழியும் தமிழ்நாடு நம்மளுடைய கலாச்சாரமும் தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்ற முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி நம்ம ரொம்ப ஒரு நம்ம கருவம் கொள்ளுங்க பிடி வெறியோட பேசுங்க ஒரு வெறியோட பேசணும் நம்மகிட்ட ஒரு கௌரவம் இருக்குங்க நம்மகிட்ட மதம் கடந்து போலாம் மதம் கடந்து போலாம் கிறித்தவனா இருந்தவன் எங்க தமிழ்தான் இஸ்லாமியா தமிழம்தான் அவன் ஒவ்வொரு மதத்தில் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பாரம்பரியமா வந்து தமிழங்க ஃபுல்லா அவனுக்கு அந்த வெறி அந்த உணர்வுகள் நமக்கு கண்டிப்பா வேணும் ஸோ இப்போ இப்போ அவர்களுடைய அவர்களுடைய டார்கெட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஆக்சுவலி தமிழ்நாட இல்லாமல் ஆக்கணுங்க அதுக்காண்டி இந்த திட்டத்தை எடப்பாடி என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க என்ன செய்யலாம் இந்த இந்த அரசாங்க தமிழக அரசு எடப்பாடி என்ன நீங்கள் இப்போ என்னங்க பேசினா பிடிச்சி குண்டை சரத்தில் உள்ளே போடுறானுங்க வேறு என்ன செய்யறான் வளர்மதியே உள்ள பிடிச்சி போட்டான் ஒவ்வொரு பிரிவினரையும் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறான் என்ன செய்யலாம் இப்போ என்ன நீங்களே அதுக்கான முடிவுகளை சொல்லுங்க என்ன செய்யலாம் எடப்பாடி நான் என்ன சொல்ல வரேன் ஒன்று நம்ம நம்ம செத்துடலாம் இல்லை அவங்களை கொண்டுடலாங்கிறேன் என்னோட இதான் இந்த அந்த அரசு இந்த அரசு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த இருக்கிற அந்த இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் நாற்பது திருடர்களும் சொன்னாங்க இப்போ அப்படி சொல்லலை இப்போ மோடியும் நாற்பது திருடர்களும் எல்லாம் மோடி காலில் என்னங்க எவ்வளோ ஒரு 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 காமன் சென்ஸ் வேணா ஒரு ஒரு கஷ்டமா இருக்குங்க சொல்றதுக்கு இந்த விஷயத்தை நான் இங்கே பேசுறதுக்கு மனசு வருத்தமா படுறேன் இவ்வளவு நாள் இங்கே இருந்து இவ்வளவு நாள் செயல்பட்டு நம்ம அரசியல்ல இறங்கலாம் நம்மெல்லாம் இங்க அரசியல் இறங்கிறது நம்ம ஒரு மேடை அமைச்சு கொடுப்போம் நம்மளுக்கு தேவையான அவர்களுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுப்போம் எத்தனையோ புதிய தலைவர்கள் தோண்டிகிட்டு இருக்கிறாங்க அருமையான தலைவர்கள் அவர்களுக்கு ஒரு மேடையை நம்ம அமைச்சு கொடுப்போம் அவர்களை உள்ள அனுப்புவோம் அவர்கள்ட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுப்போம் ஏன் நம்மளுக்கு கிடைக்காது நமக்கு அந்த உரிமையை ஏன் வாங்கி மாட்டாங்க நம்ம எனக்கு இப்போ எனக்கு தேவை எனக்கு எதுவுமே நான் கேட்கல எனக்கு எதுவும் எந்த ஒரு ஃப்ரீ இலவசமெலாம் எனக்கு தேவையில்லை ஏன்னா கேட்பது ஒன்னே ஒன்று தான் குடிக்க தண்ணி தண்ணி கொடுங்க எங்கள் சைடில் தண்ணி இல்லை குடிக்க நாங்கள் பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் ஒரு ஒரு காலக்கட்டத்துலையும் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா கொடுத்து நாங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம் பெரிய பாட்டில் அதுவும் சுகாதாரமற்ற தண்ணி எனக்கு நீர் கொடு குடிக்க மருத்துவம் கல்வி கொடு வேறு எதுவுமே எனக்கு வேணாம் நான் நீ வேலை பார்க்குறேன் எனக்கு வயசானாலும் பிரச்சனை இல்லை நான் போருக்கு வரேன் என்ன நீ கொடுத்த எங்களுக்காக என்ன கொடுத்த சொல்லுங்க இதில் இடையில என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னால் இந்த காவி பாய்ஸ்னு சொல்லுவோம்ல நம்ம இந்த கோமியம் குடி குடிக்கும் சகோதரர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த இந்த பிஜேபி சேர்ந்தவர்கள் நாட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க வாடா உன்னை தான் தேடிகிட்டு இருக்கீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்னடா பண்ணனு கேளுங்க அவன்ட நாட்டுக்காக என்ன செய்யலைங்க நாட்டுக்காக என்ன செய்யல நம்ம அந்த வரி இந்த வரி எலக்ட்ரானிக் வரி படிப்பு வரி மத்திய வரி மாநில வரி என்ன வரி எதுல வரி வாங்கல பஸ்ல வரி ட்ரெயினில் எடுக்கிற டிக்கெட்டுக்கு வரி இட்லிக்கு வரி வடக்கு வரி தோசைக்கு வரி உடுத்துற உடைக்கு வரி பள்ளி கல்வி வரி மருத்துவ வரி எதுக்கு நம்ம வரி கொடுக்கல இவ புதுசா ஜிஎஸ்டி சதீஷ்குமார் பட் உயிரோட விட மாட்டாங்க சதீஷ்குமார் கரெக்ட் கண்டிப்பா நம்மகிட்ட உயிர் அது வரைக்கும் இருக்குமான்னு தெரியல இப்ப நம்ம ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புற வரைக்கும் நம்ம உயிர் இருக்குமான்னு தெரியல இப்ப நம்ம இந்த பேசுறோமே இந்த பேசுறதுதான் அவங்களுக்கு பிடிக்கல அதனாலதான் நம்மளுடைய தலைவர் மே பதினேழு இயக்கு தலைவர் திருமுருகன் காந்தி அவர்களை உள்ள பிடிச்சு போட்டாங்க அவர் மாதிரி ஒரு எல்லாம் கிடையாதுங்க ஒரு மெச்சூர் செம்ம பிரைனு பிரில்லியன் காயங்க அவரு கை ஒரு அவரு சீமான விட மாட்டாங்க சேர விட மாட்டாங்க அவங்களே சேர விட மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா இவர் இயக்கம் அவர் கட்சி சீமான் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர விட மாட்டாங்க எனக்கு ஒரு ஆசை மனசுல எல்லாருக்கும் தோன்றக்கூடிய ஆசை நான் சொல்றேன் சகாயம் கலெக்டர் சகாயம் சீமான் இந்த திருமுருகன் காந்தி இது போன்ற ஒரு ஆட்கள் அந்த அந்த ஒரு ஒரு அஞ்சு பேர் அந்த யூகோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் இல்லாம ஃபுல் கான்ட்ராக்ட்ல ஒரு அஞ்சு வருஷம் உங்களோட தர தமிழ்நாட்டை நீங்க எடுத்துங்க அஞ்சு வருஷம் அவங்க கையில கொடுத்துருங்க அஞ்சு வருஷங்க இந்த இருக்கு ஃபுல்லா செஞ்சீங்க என்னன்னா ராணுவத்தையும் இறக்கி வச்சு ராணுவ நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்கண்ணே அதிமுக திமுக இந்த ஊழல் பண்ணவன் இந்த திருட்டு பைய கல்வி ஊழல் மருத்துவ ஊழல் இது போன்ற இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு வைரஸ்களையும் நம்ம ஒழிச்சிடலாம் ஜிஎஸ்டி டுகெதர் ஆஃப் ஆல் டாக்ஸ் ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் பீப்புள் இந்த எக்கனாமிக் மினிஸ்டர் வந்துட்டாப்ல பாபு முருகன் நீங்களே சொல்லுங்க ஸ்டேஃபிற்கு நம்மளுடைய பெண்கள் வைக்கக்கூடிய அந்த பஞ்சு கீஸ் போடுறாங்க நிரோத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாதான் சகோதரர் நிறுவத்துக்கு ஆநூறுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பெண்கள் வைக்கக்கூடிய அந்த அந்த மென்சஸ்க்கு வைக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சுக்கு அது ம அது சுகாதாரத்துறையில் இலவசமாக கொடுக்கணுங்க ஒரு நாட்டில் அவன் தாங்க வளர்ந்த நாடுன்னு சொல்ல முடியும் ஒரு நாடு வளர்ந்துருக்குன்னு சொன்னா சுகாதாரத்துறை சுகாதாரம் முக்கியங்க நம்மளுடைய சுகாதார கட்டமைப்பை உடைக்கிறதுக்கான வழிகளை தானாங்க செஞ்சாங்க மோடி ஆட்சி ஆண்ட அந்த பதினோரு வருஷத்துல ஒரு ஒரு யுனிவர்சிட்டி ஓபன் பண்ண முடிஞ்சா ஒரு மருத்துவக் கல்லூரி ஓபன் பண்ணாரா அதே பாருங்க நீங்க ஆயிரம் தான் நீங்க கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் இல்ல நீங்க எம்ஜிஆர் நம்ம குறை கூறினாலும் திராவிட கட்சிகளை குறை கூறினாலும் கடந்த நாற்பது ஆண்டு காலத்துல ஸ்டேட்டுக்கு மாவட்டத்துக்கு ஒண்ணு மாவட்டத்துக்கு ஒண்ணு மருத்துவக் கல்லூரினு ஓபன் பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மருத்துவக் கல்லூரியை நீங்க கொண்டு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் உலகத்திலேயே மருத்துவத்தில் சிறந்த தலைநகரமாக விளங்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழக மாநிலம் மட்டும்தான் ஒத்துக்கிறீங்களா இல்லைன்னு யாரா சொல்ல முடியுமா உங்களால முடியாது இதுதான் உண்மை ஏன்னா தமிழர்களாகிய நாம அந்த அளவுக்கு நம்ம உச்சத்துல இருக்கிறோம் உலகத்துல எங்க போனாலும் முன்னாடி முன்னிலையில நிற்கிறோம் ஒவ்வொரு நாட்டுல அப்போல பாருங்க வேற எந்தெந்த நாடுகள்லாம் போய் பாருங்க ஒவ்வொரு நாடுகள்லயும் சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டு பாருங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் முதன்மை டாக்டரா இருக்கிறோம் அந்த இடத்துல முதன்மை டாக்டரா இருக்கான் கட்டிட வல்லுநர்ல முதன் முதன்மை ஆளா நிக்கிறான் தமிழ நான் பார்த்த வகையில சொல்றேங்க நான் பேருக்கேன் எங்க நாலஞ்சு நாடுக்கு எந்த நாடுக்கு போனா நம்ம ஆள் இருக்காங்க மேல அமைதியா இருக்கா அது வேற விஷயம் இருக்கு இங்க இருக்கான் போயிருக்கான் அந்த சுகாதாரத்துறையை அந்த சுகாதாரத்துறை கட்டமைப்ப தமிழகத்தில் உள்ள இந்த மருத்துவ சுகாதாரத்துறை அந்த கட்டமைப்பை உடைப்பதற்காகவே இந்த நீட் தேர்வு கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க சரியா அதுக்கு தான் நீத்தரு கொண்டு வந்தாங்க நீத்தருங்கிற விஷயமே அதுக்கு தான் என்னடா தமிழம் ஃபுல்லா என்ன டாக்டர் ஆகிட்டு வரான் சிறப்பா அடி விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்குதல் கொடுக்கறதுக்கு தான் இருபத்தி நாலு பேர் பேர் இருபத்தி நாலு பேர் அத்தனை வேற பேர் இவனுக்கு தெரியாத சமஸ்கிருதத்துல போய் டெஸ்ட் வச்சா பைத்தியமா சமஸ்கிருதம் எங்களுக்கு எதுக்குற சமஸ்கிருதம் எனக்கு தமிழே போதுங்கிற கட்டாய படம் தமிழ் ஃபர்ஸ்ட் இரண்டாவது கட்டாய படம் ஆங்கிலம் எங்களுக்கு போதும் அதுக்கப்புறம் விருப்ப படம் நீ என்னவெல்லாம் படிச்சுக்க உனக்கு விருப்பம் ஆனால் கொஞ்சம் திணிக்கக்கூடாதுங்க நம்மள்ட்ட வந்து ஆங்கிலத்தை நம்மளை வந்து திணிக்கக்கூடாது என்னுடைய மொழியை திணிக்கலாங்க என் வாயில் வாழைப்பழத்தை வைக்கலாம் உரிச்சி அது என்னால் மெல்ல முடியும் ஓகேவா எளிதாக இருக்கும் அதே மாதிரி தான் தமிழ் அதே நீ கொண்டு வந்து பலாப்பழத்தை முழுசா திணிச்சுன்னா முழுங்க முடியுமா பிச்சு பொறுமையா திங்கினு அதுதான் ஆங்கிலமும் ஹிந்தியும் ஸோ நான் வந்த டாபிக் இடையில பாதி பேர் பார்த்துட்டு போயிருப்பீங்க இந்த டாபிக் என்ன விட்டுறக்கூடாது இந்த கடற்கரை சாலை பகுதியில் ஃபுல்லாக அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க நான் நம்மளுடைய தமிழக மீனவர் இது முக்கியமான பாயிண்ட்ஸ் இது உங்களால் முடிஞ்ச தயவு செய்து இந்த நியூஸ் இந்த செய்தியை நீ உங்களுடைய முகநூல் பக்கத்தில் போடுங்க இந்த செய்தியை இதுக்கு முன்னாடி வரப்போறதாக திருமூரன் காந்தி கூட சொல்லியிருந்தாரு அதெல்லாம் நான் பெருசாக கேட்கல நான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல லைட்டாக கேட்டேன் அந்த வீடியோலாம் இன்னைக்கு நான் இன்னைக்கு நேற்று ஒரு நியூஸ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக போயிடுச்சு இது எங்க கொண்டு விடும் தெரியுமா நீங்க உட்காந்துக்கிற ஒழுங்க சாஞ்சிக்கிட்டு குரம்புல இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா இந்த இந்த இவங்களுடைய இந்த கொள்கை எங்க கொண்டு போய் விடுன்னு கேட்டீங்கன்னா மிக டேஞ்சரான ஒரு கொள்கை இவர்களுடைய கொள்கை எப்படி எப்படி நான் இதை சொல்றது உங்கள்கிட்ட தெரியல எனக்கு எல்லாருக்கும் பேங்காக் தெரியுமா உங்களுக்கு ஹாங்காங் அண்ட் பேங்காக் அவர்களுடைய முக்கிய தொழில் என்ன தெரியுமா ஒரு காலத்தில் மீன்பிடி தொழில் மீன்பிடி தொழில்னா அவருடைய மீன் வளம் அதிகமாக நிறைஞ்ச இயற்கை அவரு அவங்களோட அயர்லாண்டில் அவங்க அது அயர்லாண்டு அது ஆக்சுவலி அவங்களுக்கு யூ யூனோ மோடி கவர்மெண்ட் ஓன்லி ஸ்டாப் ஷூட்டிங் எகேன்ஸ்ட் ஃபிஷர் வாவ் அதானே பார்த்தோமே நீங்க மோடி வந்த பிறகு தானே நீங்க மோடி வந்த பிறகு தானே இந்த பேர் என்ன ஒரு ஆணுறுப்புல கம்பியை கட்டி இழுத்து வச்சு கொன்னது இந்தியா ஜெயிக்குது ஸ்ரீலங்கா ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மோடி வந்த பிறகுதான் மோடி என்ன சொல்றாங்க புதிய படகு கொடுப்பாங்களா யாருக்கு மீனவர்களுக்கு அப்ப புதிய படகையும் பிடிச்சு வச்சானா பிடிச்ச படக மீட்டு கொடுறா அதுக்கு வக்கு இல்லைங்க பேசுறதுக்கு பிடிச்ச படக கேட்கறதுக்கு வக்கு கிடையாது யாருக்குமே புதிய படகு கொடுப்பானுங்களா இவனுக்கு மத்திய அரசு மானங்கட்டமா இதெல்லாம் இன்னும் அறியா மேல இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கும் பொழுது இந்த பாபு முருகன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு மோடி வந்த தான் சுடுறதை விட்டாங்க எங்க அதான் புடிங்க வச்சு அடிக்கிறான்னு சுடுறது என்ன கொள்றது என்ன கத்தையில குத்தனா ஒத்துக்குவீங்களா சுடாம கத்தையில குத்தனா ஒத்துக்குவீங்களா ஆனூறு பருத்துட்டு விட்டா ஒத்துக்குவீங்களா நடந்துகிட்டு தானே இருக்கு நீ போக முடியல அதுக்கான நெருக்கடி அதுக்கான நெருக்க நெருக்கடிகள் இந்திய ராணுவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மீனவர்களை தடுக்குது நீ போவாதன்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு கடலுக்கு மீன் பிடிக்க ஏன்னா இவன் அங்க அங்க போனா அவன் சுற்றுவான் இவன்ட்ட துப்பாக்கி இருக்கு இவன் அவனை சூடாம நம்ம மீனவனை தடுக்கிறான் ராணுவம் இந்த விஷயங்கள்லாம் பேசுனதுக்கு தான் சீமான் மேல குண்டர் சட்டம் பாயிரத்துக்கான வழக்குகளை இப்ப தொடுத்தாங்க ஒரு நாலு வழக்குகளை பிடிச்சி உள்ள போடுங்க அவரையும் பிடிச்சி உள்ள போடுங்க எல்லாத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லா பிடிச்சி ஒண்ணு செஞ்சிருங்க தமிழ்நாட சுத்தி கேட் அடிச்சு பூட்டு போட்டிருங்க இல்லைன்னா சாவடிச்சிருங்க எல்லாத்துக்கும் தண்ணியில விஷத்தை கொடுத்து பேச எவனும் பேச மாட்டானுவோம் பொணமார்ப்பு ராணுவோம் அதுக்கப்புறம் நீங்க வந்து பெட்ரோல் எடுத்துங்க மீத்தன் எடுத்துங்க எல்லாத்தையும் எடுத்துங்க தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறப்ப இந்த கடற்கரை சாலை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க மறந்து இந்த டாப்பிக்கை மாறி போச்சு இவர்கள் பேசுறது பார்க்கும்போது பாபு முருகன் காங்கிரஸ் பிளஸ் டி எம் கே கிவ் திரு ஸ்ரீலங்கா என்ன ரைட்ஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு இப்போ இந்த ஹாங்காங் பேங்காங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஒரு தீவான ஒரு நகரம் அது அந்த நகரத்தில் மீன்பிடி தொழில் தான் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருந்துச்சு அதை இந்த அமெரிக்க அமெரிக்கனுடைய ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சொல்லுவாங்களே அந்த மிஷினரிஸ் அந்த சாரி மிஷினரிஸ்ங்கிற பேர் அவரோட

சோ அந்த ஏரியால பயனாடிச்சுன்னு பாத்தீங்கன்னா மீனவர்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க வலை பின்னுதல் மீன் பிடித்தல் இது போன்ற வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இன்னைக்கு அவங்களுடைய தொழில் என்ன தெரியுமா யாருக்காவது தெரிஞ்ச டைப் பண்ணுங்க பேங்காங்கோட தொழில் என்ன இன்னைக்கு சுற்றுலா போதை வஸ்து அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னிலை வகிப்பது விபச்சாரம் விபச்சாரம் பண்றது யாரு தெரியுமா உங்களுக்கு அந்த அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் பேங்காங்கில் அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் இன்னைக்கு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மீனவ அவங்க அவ அந்த 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 பெண்ணோட அப்பனை போய் கேட்டீங்கன்னு வச்சிங்களேன் என்ன வருது மீன் பிடிக்கிறனா தான் அண்ணன் சகோதரன் தாத்தா பாட்டி எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா மீனவர்களா இருந்தாங்க இன்னைக்கு பேங்காக்ல விபச்சாரம் பண்ற பெண்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரு அவங்க எல்லாம் மீனவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றுமையாக இழந்துட்டாங்க கட்கரை பகுதியிலே கிடையாது பாவாங்க கடற்கரை அந்த தீவை சுற்றி காலி பண்ணிட்டான் காலி பண்ணிட்டு ஒன்லி தண்ணி பொம்பளை என்ஜாய்மெண்ட் ஃபுல்லாக ரிசார்ட்டு இது மாதிரி கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்துட்டு அங்கே சைடில் இருக்கக்கூடிய மீனவர்கள் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா அப்படியே உள்ள சுருக்கிட்டான் இந்தா நீ அங்கே போ இந்தா இங்கே போதான் உன் பத்து ரூபா தர இருபது ரூபா தர முப்பது ரூபா விளைபசி விளைப்பிசி 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 முடியல சுட்டுவானும் அதே மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய கேங் ஸ்டார்ஸ் இருந்து உலகத்தில் கள்ள கடத்துல இல்லாமல் நடக்கக்கூடியது பேங்காக் நீங்க ஜாலியா போய் சுத்தலாம் கிளு கிழக்கோம் உள்ளார நிறைய பார் இருக்கும் நிறைய ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஆனா அங்கதான் உலகத்திலேயே அதிகமான கிரைம்ஸ் அங்கதான் இருக்கிற டெரரிஸ்ட் ஃபுல்லா இருக்கிறான் பேங்காக்ல சோ இது ஒண்ணு இது ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய தமிழ்நாட்டை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு செயல் தமிழ்நாட்டுக்கு இது தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட செயல் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்காரன் எக்காரணத்துக்கு திருந்த மாட்டான் பிஜேபிக்கு ஓட்டுப்பட மாட்டான் மத்திய அரசுக்கு கூட ஒத்து போக மாட்டான் காங்கிரஸ் இது காங்கிரசும் கூப்பிட்டு இருப்பாங்க காங்கிரசுக்கும் ஒத்து போக மாட்டான் முக்கியமா பிஜேபிக்கு ஒத்தே போக மாட்டான் இந்த காவி சிந்தனையே அவனுக்கு மண்டையில வராது இந்த ஆர்எஸ்எஸ் கூட இணைய மாட்டான் அந்த பிஜேபி கூட இணைய மாட்டான் மதக்கலவரங்கள்ல வந்து பங்கேற்க மாட்டான் எவனையான் கொல்லணும்னு கூப்பிட்டா வர மாட்டான் அவனுக்கு தெரியும் அதனால அவனுக்கு ஆட்சிக்கு வர முடியாது நம்ம என்னைக்குமே தமிழ்நாட்டுல பதவியில முதலமைச்சர் பதவியில நம்ம உட்கார முடியாது நம்ம கட்டுப்பாட்டில் இந்து இந்துத்துவா இந்துத்துவாங்கிற ஒரு 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 மாநிலத்தை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது மாட்டுக்காக எவனையும் கொல்ல முடியாது தலித்து பிராமினங்கிற ஒரு பாகுபாடை பிரிக்கி பிரித்து வைக்க முடியாது இப்பயும் இருக்கு தமிழ்நாட்டுல பாதிக்கப்படாமலாம் இல்ல தலித்துகள் பாதிக்கப்படாமலாம் இல்ல இருக்கிறாங்க வெளியே தெரியல கொஞ்சம் நெஞ்சம் அங்கங்க அப்படி நடக்குது பெரியாருக்கு பெரியாருக்கு வந்த இப்ப எங்க இங்க நடக்குது இப்ப நடக்க நடந்துகிட்டு தான் இருக்கு நடக்க இல்லாம் சொல்ல முடியாது நீங்க அதுக்கான சம்பவங்கள் நிறைய நம்ம பின்னாடி பாத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் சோ இப்ப நீங்க சோ இது அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு மொத்தத்துல அவங்க என்ன செய்யணும் தமிழ் நட சுடுகாடாக்கணும் இல்ல அவர்களை வேற வழியில கொண்டு போன அதனாலதான் அந்த மீத்தேன் திட்டம் இந்த கதிராமங்கலம் திட்டம் இந்த நியூக்ளியர் இந்த நியூக்ளியர் கொண்டு வரது ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம அஞ்சு இருக்கு அஞ்சு நாளும் அஞ்சும் இருக்கு இன்னும் இரண்டு திட்டம் இன்னும் இரண்டு நியூக்ளியர் இதுக்கு கைத்து போட்டு வந்திருக்காங்க மாதிரி இருப்போம்ல அதுதான் அந்த தொழிற்சாலை தான் செறி விட்டுறது ஓகே சோப் இப்ப அவங்களுக்கு அதை கொண்டு வரதுக்கான வழிக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இப்போ அவங்களால வர முடியாதுங்கும்போது தமிழ்நாட்டை எப்படியாவது அழிச்சாகணும் இல்ல உள்ள வந்தாகணும் அப்படிங்கும் போது மக்களுடைய மனநிலையை சேஞ்ச் பண்றாங்க கடற்கரை சாலைகளை கையில எடுப்பாங்க ரெசோர்ட் கொண்டு வருவாங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் இங்க பாரு தண்ணி எல்லாத்தையும் இலக்க வைப்பாங்க அங்க இருக்கிற மீனவர்களை வெளியாக்கிடுவாங்க மீனவர்கள் கடற்கரை வாழும்போது அவங்க அந்த தட்பற்பனையில வாழ்ந்தா மட்டும்தான் அவர்கள் அந்த சுச்சுவேஷனில் அவங்க வாழ முடியும் ஏதாவது செஞ்சு புழைச்சிருவாங்க வெளியில கொண்டு வந்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு தொழிலும் தெரியாது மீன் பிடிக்கிறவங்க கொண்டு வந்து ஃபேக்டரி விட்டு வேலை பார்க்க முடியுமா ஐடி டிபார்ட்மெண்ட் மட்டும் வேலை பார்க்க முடியுமா சொல்லுங்க மீனவர்களை கொண்டு வந்து உள்ள எழுக்க முடியுமா அவர்கள் அந்த சந்தோஷமா அந்த கடற்கரை காற்றை அந்த அந்த எப்படி அந்த அட்மாஸ்பியர் நல்ல அட்மாஸ்பியரை சுவாசிச்சுட்டு ஒரு 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 ரஷ்ஷான வாழ்க்கை இல்லாம அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க அங்கேயிருந்து வெளியாக்கிட்டு ரசிட்டு மக்கள் அப்படி திசை திருப்பறது ஒன்னே ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுங்க இதுவும் மெயின் பாயிண்ட் இது மனசுல வச்சுங்க இந்தியாவுல பஞ்சாபுக்கு ஒரு ஸ்டேட் தெரியுமா எல்லாத்துக்கும் இந்த பேட்டா கட்டிருப்பானோம் டர்பன் கட்டியிருப்பானோ எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இந்த பாயிண்டை முடிஞ்ச நீங்கள் எடுத்து வச்சிங்க முடிந்தால் இந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க எனக்கு பஞ்சாபிஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நான் பஞ்சாபி கூட ஒரு பத்து வருஷம் பழகுறேன் வருவான் போவான் நிறைய பேர் இருக்கிறாங்க என்கூட ஓகேவா அதில் நிறைய பேர் இருக்காங்க படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பஞ்சாபி பஞ்சாப் இந்தியாவிலேயே போதை வசதி அதிகமாக புழங்கக்கூடிய நாடு எது தெரியுமா பஞ்சாப் யாருக்காவது தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத ஒரு 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 பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசுல பத்து வயசுல வச்சுக்கலாம் மொத்தத்தில் இளைஞர்கள் இளைஞர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு ஐம்பது சதவீதம் முழுமைனா அடிட்டு கம்ப்ளீட் அடிட்னா சிக்ஸ்டி பர்சன்ட் கம்ப்ளீட் அவன் டெத்து அவன் இது அதுலேருந்து மீண்டு வர முடியாது போதைப்பொருளுக்கு போதைப்பொருள்லாம் குடி இது கிடையாது அது ஃபுல்லாக குடிப்பானுவான் அது அல்லாமல் ட்ரக்ஸ்ஸு இன்ஜெக்ஷன் போடுறது கஞ்சா இன்ஜெக்ஷன் அப்படின்னு இந்த மூன்று விஷயங்களையும் ஹெராயின் இதெல்லாம் செம்ம சீப்பா கிடைக்குங்க பத்து ரூபாய்க்கு போத வசதி கிடைக்கும் இன்ஜெக்ஷனு ஓட்டு போறதுக்கு லஞ்சமா கொடுப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்ஜெக்ஷனு பஞ்சாப்ல எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு அங்க டர்பன் கட்டம் இருக்காங்க அவர்களுடைய வணக்க வழிபாடு ஏதாவது தெரியுமா குருநானக் சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஞ்சாபி அந்த இந்த குருநானக் அந்த அப்படி அப்படிப்பட்ட ஒரு மதம் தோன்றியது அந்த மதம் குருநானக் என்பவராக தோன்றியது அவர் தான் இன்னைக்கு அவர் அவர் இறந்து அவர் அவருடைய அங்க அவருடைய அடக்கஸ்தம் அங்க இருக்கு அது பேர் தான் கோல்டன் டெம்பிள் சோ இப்ப அவருடைய பஞ்சாபியர்களுடைய வணக்க வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி குருநானக் மட்டும்தான் அவங்க சிவன் முருகன் இந்த பார்வதி யாருமே தெரியாது அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க யாரும் முஸ்லீம் சுத்தமா கிடையாதுங்க பஞ்சாப்ல சுத்தமா கிடையாது முஸ்லீம் ஒன்னோ ரெண்டோ வியாபாரம் பண்றவங்க இருக்கிறாங்க அவ்வளவுதான் பரம்பரை ரீதியா யாருமே கிடையாது முஸ்லீம்ஸ் அதிகங்க ஹிந்துக்கள் அங்க இருக்கிறாங்க பஞ்சாபி ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் பஞ்சாபில இரண்டு வகை ஒன்று ஹிந்துக்கள் இன்னொன்னு சிங் ஓகே வந்து ஹிந்துக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க சிவன் வழிபடுவாங்க எல்லா மதத்தையும் வழிபடுவாங்க ஆனா அவங்க அந்த அளவுக்கு பெரிய மெஜாரிட்டி கிடையாது இது ஆர் எஸ் எஸ் ஒரு அஜெண்டால இருக்குங்க இருபத்தஞ்சுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வச்ச டார்கெட்ல இன்னைக்கு வரைக்கும் பாக்கி மிச்சம் இருக்கிறது ஏழு வருஷம் தான் இந்த ஏழு வருஷத்துல அவங்களுடைய முழுமையான அஜெண்டாவை இந்த நூறு வருட காலத்துல அவங்க நிறைவேற்றி ஆகணும் இந்த ஆர்எஸ்எஸ் நாக்பூர் ஓகே நாக்பூர் அதை நிறைவேற்றி அவன் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாபி உள்ளார மத கலவரம் தூண்ட முடியாது நல்லா விளங்கிக்கின்னு மத கலவரம் தூண்ட முடியாது அங்கே முஸ்லீம் கிடையாது கிறிஸ்டின் கிடையாது யாரையும் யாரையும் அடிச்சு வச்சுக்க முடியாது அதே மாதிரி பஞ்சாபில அவங்க இருக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு கேஸ்ட்லாம் கிடையாது இப்ப நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த ஜாதிகள்ல அந்த இருக்கிற அந்த கேஸ்ட் இந்த ஒரு அஞ்சு வகையான ஜாதி அவங்க கூட மோத உள்ள அதுவும் கிடையாது குஜராத்லயாவது இருக்கு ஜாதி உள்ளார ஜாட்டு இனம் அந்த இனம் இந்த இனம் சொல்லிட்டு இருக்கு அதுவும் பஞ்சாப்ல கிடையாது பார்த்தா இவன் என்னடா செய்யலாம் தம்பி என்னடா செய்யலாம் பஞ்சாப் எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் ஒரே ஒரு வட்டத்தை ஆட்சிக்கு வந்திருக்கானு போன வாட்டி வந்துட்டு முடிஞ்சு இப்ப இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரசுக்கு அடுத்தபடி எதிர்கட்சியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி பிஜேபி வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க இப்ப போன இந்த வருஷம் நடந்துச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி தெரியுதல்ல சோ இப்ப பஞ்சாப் எப்படிதான் க்ளீன் போல்டு பண்ணலான்னு பாத்தாங்க அதுக்கு அவங்க எடுத்த உக்தி என்ன தெரியுமா போதை பொருள் பஞ்சாப் பாகிஸ்தான் பார்டர் இருக்குங்க பஞ்சாப் பாகிஸ்தான் பார்டரும் இருக்குது இங்கேருந்து கஞ்சா அங்கேயிருந்து போவான் அங்கேருந்து கஞ்சா இங்கே வரும் ஏன்னா பாகிஸ்தான் அங்கேயும் விளைவிக்கிறான் இவன் இருந்து அனுப்புவான் அவன இருந்து அனுப்புவான் அவர்களை முற்றிலுமே என்ன பண்ணிட்டாங்க அந்த ஜெனரேஷனை ஃபுல்லாக போதையில் அனுப்பிட்டாங்க ஃபுல்லாக போதைங்க இன்ஜெக்ஷன் போடுறதுங்க கம்ப்ளீட்டா பஞ்சாபியர்களை அவர்களை முழுமையாக மாற்றிட்டாங்கங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீத இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போதை யூசினால் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க முழுமையானா அது வேணுங்கிற மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது எழுபது சதவீதம் இளைஞர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பாக்கி எல்லாம் குடிக்கிறவங்க முப்பது பர்சன்ட்டு அந்த எழுபது பெர்சன்டில் நாற்பது பெர்சன்ட்டு இளைஞர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அடிட் முடிஞ்சுங்க அவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு இந்தியாவிலேயே போதை வசத்துக்காக அந்த மருத்துவ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அதிகமா அதுக்கு அந்த சிறைச்சாலை அதிகமா இருக்கக்கூடிய இடங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இதுல நானு நேர கண்ணால பார்த்தது கிடையாது காதலை கேட்டது பக்கத்துல வந்து ஒரு பஞ்சாபி அவர்கள்ட்ட கலந்துரையாடி நான் நல்ல அவங்களுடைய வெரிபிகேஷன் பண்ணி வாங்கினது பயப்படுறாங்க தன்னுடைய பிள்ளைகளை வெளியே அனுப்ப ஸ்கூல் அனுப்பலாம் பயப்படுறாங்க சில பேர்லாம் ஸ்கூல் முடிஞ்சா லீவ்ல இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் வெளியில் சிங்கப்பூர் மலேசியா இது போன்ற நாட்டுகளுக்கு அவங்கவுங்க குடித்து போயிடுறாங்க என் பிள்ளை என் பக்கத்தில் இருக்கட்டும் வேலைக்கு வந்தவங்கலாம் இல்லைன்னா இவங்க ஊரில் போய் உட்காந்துடுறாங்க பிள்ளைடைய வா நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ஒரு வீணாக்கிட்டாங்க இப்போ அதே திட்டத்தோடு தான் இப்போ தமிழகத்து உள்ளார இந்த பாரதிய ஜனதா கால் வச்சிருக்கிறாங்க அதற்கான கொலைகள் நடக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சசிகுமார் கொலை வழக்கு கோயம்புத்தூரில் நடந்த சசிகுமார் கொலை வழக்கு அவர்களே அவங்களே போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி நடந்த கொலை வழக்கு சமீபத்தில் அஞ்சு நாளைக்கு எப்படி கேரளாவில் நினைச்ச ஒரு கொலை அதுக்கும் யாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கூட இருந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் ஒரு ரெண்டு பேர் பிடிச்சி போட்டாங்க மூணு பேர் பிடிச்சிருக்காங்க ஸோ அவங்களே ஆடு ஒன்று வளர்ப்பாங்க யார் வளர்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பிராமினாக இருக்க மாட்டாங்க சாவுருவன் அதுதாங்க மேட்ரு நம்ம இனமா இருப்பான் தாழ்த்தப்பட்டவனா இருப்பான் சிறுபான்மையினர் சொல்ற மாதிரிங்களா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் படி அந்த சிறுபான்மையினர் தான் அவன் யார் எந்த ஜாதியா இருக்கலாம் அவனை போட்டுருவான் அதுவும் பார்ப்பான் அந்த ஏரியால யார் அதிகமான ஜாதியோட கெப்பாசிட்டியா இருக்கிறான்னு இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் இப்ப இப்ப நான் ஒரு என்ன சொல்ல வருது ஒரு நான் ஒரு இருக்கேன் நான் நான் இந்த ஏரியால அதிகமான நாடா சமுதாய மக்கள் இருந்தாங்கன்னா என்ன போட்டுருவான் போட்டு என்னுடைய நாடா சமுதாயத்தை மக்களை தூண்டுவான் நாடா சிங் சிங்கத்தை வெட்டிட்டான் பாருங்க இஸ்லாமியன்னு சொல்லி அவர்களுக்கான பிரச்சனைகளை கொண்டு வருவான் இதத்தான் அவன் காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கான் பக்காவா ஏன்னா காந்தியை கொள்ளும் போது இஸ்மாயில் கையில பச்சை குத்திட்டு கொண்டு வந்தான் காந்தியை கொல்லும் பொழுது இஸ்மாயில் பச்சை குத்திரி கொண்டவன் தான் அங்கே ஏதோ நல்ல இரண்டு பிராமணர்கள் இருந்தாங்க பாவம் அவங்க நல்லது செஞ்சதுனால தான் அவங்க மைக்கில் உடனே அறிவிச்சிட்டாங்க காந்தியை கொன்னது இஸ்லாமிய நல்ல ஒரு இந்துன்னு நாதுராம் கோட்ஸே மொத்தம் பதினோரு பேர் வழக்கு பதியப்பட்டுச்சு அதில் மூணு பேர் அப்ஸ்காண்ட் எட்டு பேர் கை செய்யப்பட்டாங்க தூக்கில் போட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க பாக்கி மூணு பேர் அப்ஸ்காண்ட் ஆகணும் தப்பிச்சு போயிட்டாங்க அந்த மூணு பேரை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் எங்கேயோ வாழ்ந்து அவங்க இறந்திருக்கலாம் ஸோ அவர்களுடைய பயங்கரமானவங்க எப்படி கேட்டீங்கன்னா அந்த அந்த ஆட்டோ சொல்லும்போது அந்த ஒரு இது அந்த ஒரு மிகப்பெரிய ராட்சச மீன் அப்படிதாங்க இந்த தமிழத்தை அப்படியே வந்து முழுங்க வருதுங்க அருமை நம்பர் ஒன் டெரரிஸ்ட் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் நசீர் அகமது தமிழின் சிவபெருமான் எலும்நாட்டி புறம்போக்கு பசங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் எலும்பு நாட்டி நீங்க குறை சொல்றீங்க எலும்பு நாட்டிக்கு நீங்க துணை போறீங்கன்னு நம்ம கேட்கிறோம் இரண்டு விஷயங்கள் இருக்கு நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நம்ம சில விஷயங்கள் நம்மள அறியாம எலும்பு நம்ம துணை போயிட்டு தான் இருக்கிறோம் நீங்க யூஸ் பண்ற கோல்கேட் யார் எலும்பு நாட்டி நீங்க குடிக்கிற கொக்கோ கோலா யார் எலும்பு நாட்டிச்சுற இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் இதே மனசுல வச்சுங்க நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் நாய் என்ன அணிஞ்சிருச்சிங்க நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் நாயை நான் அழிஞ்சிருச்சு சிப்பி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கன்னி இது போன்ற பல இப்போ எனக்கும் ஆசை இப்போ என்கிட்ட இல்லை அந்த அந்த வகையான நாய்கள் இல்லை நான் நெட்டில் செக் பண்ணேன் ஃபுல்லாக அந்த ஏதோ ஒரு சைக்கிளில் நான் செக் பண்ணேன் எட்டாயிரரூவா ஐயாயிரரூவா தான் விற்கிறாங்க ஒரு ஒரு குஞ்சு குட்டிலாம் அந்த சிப்பிப்பாறைலாம் ஐயாயிரூவா நாலாயிரம் விற்கிறாங்க என்னுடைய வெண்டுகோள் முடிஞ்சால் அவங்கவுங்க வீட்டில் அதுக்கான வசதிகள் இருந்தால் வாங்கி விற்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடெலாம் தேவை கிடையாது முடிஞ்சா ஒரு ரெண்டு குட்டியை வாங்கி வளங்க எல்லார் வீட்டுலயும் தயவு செய்து வளங்க இதுதான் என்னுடைய அடுத்த பிரச்சாரமா இருக்க போகுது நீர் நிலம் நான் என்னுடைய பிரச்சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் நிலம் அவ்வளவுதான் பாசிசத்துக்கு எதிராக நான் கொஞ்சம் லைட்டா சொல்லுவேன் என்ன பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இது போல உள்ள நான் அப்படியே எடுத்துட்டு வந்து நான் ஆன்லைன்ல எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு போறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கு தெரிஞ்சவங்க நீங்க மாத்திட்டு வேற சேனல் மாத்திக்கலாம் என்ன பார்க்கணும் அவசியம் இல்லை தெரியாதவங்களுக்கு மட்டும் அந்த செய்திகளை சொல்கிறேன் என்ன தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் கட்டுறது கல்லளவு கல்லாதது உலகளவு ஸோ இப்போ நான் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறேன் என் ஒரு கடைசியாக ஒரு இந்த விஷயங்களை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் இந்த சிப்பிப்பாறை இந்த கன்னி ராஜபாளையம் இது போன்ற இந்த வேட்டை நாய்களை நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கான எந்த ஒரு உணவும் அதுக்கு சப்ரேட் நம்ம கொடுக்க போகிறதில்ல முடிந்த அளவுக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காசு இல்லாதவங்க கூட கொஞ்சம் காசு பணம் சேர்த்து வச்சு நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த நாய்க்குட்டியை கொண்டு போவோம் இந்த உயிரினத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம் இப்ப சென்னையில இருந்த ஒரு இந்த சிப்பிப்பாறை இந்த நாட்டு இன நாய்களுக்குன்னு ஒரு 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 நடத்திட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் நடத்திருந்துச்சு அதை மூடிட்டாங்க பீட்டா கேஸ் போட்டு போதும் முடிஞ்சா இருந்த உனே தமிழ்நாட்டிலேயே உனே ஒன்னு இருந்துச்சுங்க மூடிட்டாங்க இனி எந்த ஒரு நியாயம் கிடையாது இப்போ நெட்டில் யார் யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்க அஞ்சு வைக்கிறதுனால தான் அவங்க விற்கிறாங்க இருக்கிறத விற்கலை அதனால செய்து வாங்கிடுங்க அவங்களுக்கும் ஆதரவு கொடுங்க அந்த பிஸ்னஸ்க்கும் நம்மளும் அந்த இனத்தை நம்ம வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம் அது வரைக்கும் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி முகவரித்தோழரு நான் ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஐடி நான் சொந்த ஐடி இருக்குது நான் இதில் டைப் பண்ணி தரேன் அந்த ஐடியை நீங்கள் ஃபாலோவர்ஸாக வாங்க என்னுடைய ஐடி இதில் வரோம் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இதில் ஐடி வரலாம் முகமது ஷர்புன்னு வரான் இதுக்கு முன்னாடி மொட்டை ஓப்பன் டாக்ஸ் இருக்கும் என்னோட பேரு அதை கொஞ்சம் பிரச்சனைனால மாற்றினேன் மாத்தினா நம்மளுடைய ஃபேஸ்புக் ஓனர் மார்க் அவர்கள் மாற்ற சொன்னாரு அதனால மாற்றிருக்கிறேன் திரும்பிய பழைய பேருக்கு நான் மொட்டை ஓப்பன் டாக்ஸ்னு வருவேன் மீண்டும் சந்திப்போம் இந்த மறந்துடாதீங்க இந்த நாய் விஷயம் சொன்னேன் மறந்துடாதீங்க பீட்டா நம் நாட்டின் புற்றுநோய் அப்படின்னு போக்கி போக்கிரி நவீன் பொல்லாதவன் ஓஹோ ஓஹோ சொன்னார் அதனால கொஞ்சம் மோடியும் எடப்பாடியும் சேர்ந்து தமிழ்நாட்டையும் கொஞ்சம் சிறப்பு இது படிப்போம் கொஞ்சம் அழித்து கொண்டிருக்கிறார்கள் தோல் கொடுத்தா நாங்கள் போராட தயாராக இருக்கிற மரணம் வந்தாலும் நான் உயிரை விட்டாலும் என் சந்ததி உயிரோட வாழணும் ரசூல் சூப்பர் சூப்பர் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க நம்ம சந்ததி வாழணும் அதுக்காக தான் பேசுறேங்க உட்காந்து என்னோட எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட இனியும் வருவேன் இந்த எனக்கு பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த பேஜ் அட்மின்களுக்கு என்னுடைய நன்றி அடுத்தபடியாக நான் சொன்ன இந்த கடைசியாக ஒரு டாபிக் சொன்னேன் இந்த சிப்பிப்பறை நாய் வகையை அது கொஞ்சம் பாருங்கள் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய நாட்டினங்களை பாதுகாப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு மொட்டை ஓப்பன் டாக்ஸ் மீண்டும் வருவேன்